இது மாதிரி வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ யாரும் வந்து ஹெல்ப்க்கெல்லாம் தேட தேவையில்லை, நீங்களே வந்து போட்டுக்கலாம். ஸோ நிறைய பேர் இருந்தால் எனக்கு ஹெல்ப்புக்கு வந்து அண்ட் தென் இது வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தியம், வெந்தியம் ரவை போட்டுக்கோங்க. ஸோ அந்த தென் பார்த்திங்கன்னா இது கொஞ்சமாக வந்து சீரகம் போடுங்க. ஸோ கொஞ்சமாக வந்து ரைஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணுன்னா இன்னும் கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ எங்கிட்ட கருவேப்பிலை பண்ணி இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1 hour வந்து ஓட வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நல்லா வந்து ஒரு 2 hours வந்து ஓரட்டும், அப்புறம் மிக்சியில் அடிச்சு தலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து ஊறிச்சின தண்ணி வந்து விசிறடிக்கிறது வேணால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போடுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக வந்து வரும் தலை முடியும். ரைஸு அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெந்தியம் போட்டிருக்கோம், அண்ட் தென் கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, இன்னும் அதிகமாக இருந்தால் நிறையா போட்டுக்கலாம், கருவேப்பிலும் போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை கிடையாது. செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னாக்கா இதில் போட்டு வச்சுருங்க, ஸோ தட் சோக் ஆச்சு நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இது தெரியாத சீக்ரெட், இது என் பாட்டி சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பீல். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ரேப்பிடாக வந்து வர வைக்கும், ரொம்ப ஒத்தாக இருக்கும், ரொம்ப சில்கியான ஹேராக இருக்கும். ஸோ இது வந்து ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நெளிது. ஸோ நான் வந்து பார்த்திங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா கீ வந்து அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து கீ வந்து தலைக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் ஒரு 1 hour to 1 hour வரைக்கும் ஓரட்டும். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டே வந்து போட்டுட்டோம்னா என்ன ஆகும்னாக்கா இது வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 1 hour பார்த்தோன்னா இன்னொரு 1/2 hour வந்து அரைச்சிட்டு வந்து முன்னாடி வந்து போட்டோம்னா இதில் வந்து ஊறும். ஸோ அதுக்காக வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா ஊறட்டும், அப்புறம் பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம தலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதை நான் காமிக்கிறேன். வந்து மிக்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்சியில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கூட கீழே சேர்ந்தாதீங்க, இன்க்ளூடிங் எவ்ரி திங் லைக் ஆப்பிள் பீல் அண்ட் தென் அந்த ஆப்பிள் வந்து கொட்டை இருக்கும் இல்லையா, ஸோ இன்க்ளூடிங் தட் போட்டுக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து லைக்கணும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் போட்டால் ஆப்பிள் பீல் ஆப்பிள் கண்டி நார்மலாக ஆப்பிளை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா என்னோடய பசங்க வந்து ஆப்பிள் வந்து சாப்பிட மாட்டாங்க, அதை எடுத்து வச்சுருந்தேன். ஆப்பிள் என்னத்துக்கோ சும்மா வந்து வேஸ்ட் பண்ணுறது, அது இல்லாத பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ரேட் ஆப்பிள். ஸோ பீல் வரைக்கும் போட்டால் போதும், இன்க்ளூடிங் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆப்பிள் வந்து அப்படியே முழுசாக போடணுனாலும் போடலாம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி சோப் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் வந்து இதிலே போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சிடணும், வந்து அரைச்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தலைக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து திக்காக வந்து போட்டுட்டு ஜஸ்ட் 1 hour to 2 hours வந்து அப்படியே வச்சுருக்கணும். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேக் ஷூர் தட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் பேக் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு நைட்டியோ இல்லை நல்லா புது துணியெல்லாம் போட்டுக்கணும் வீடியோக்காகலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஹேர் பேக் போடும்போது கூட நியூ ட்ரெஸ்ஸை போட்டு வச்சுன்னு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணலாமான்னாக்கா யூஸ்வலாக என்னோடய குழந்தைக்கு வந்து இன்னும் நான் எதுவுமே அது மாதிரி அப்ளை பண்ணல. ஸோ நான் வந்து சஜஷன் பண்ண மாட்டேன் பிகாஸ் நிறைய பேர் வந்து கேட்டுன்னு இருக்காங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வேண்டாம் ஆக்சுவலி, என்னென்னா எவ்வளோ தான் வந்து ஆர்கானிக் இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் லைக் இன்னும் ஆஃப்டர் 17 years அப்புறமா இல்லை 15 years அப்புறமா வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் என்னென்னா ரொம்ப லைக் நான் குட்டி குழந்தைங்களாக இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணுறது வேணாம்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் என்னோடய பொண்ணுக்கு வந்து நான் எதுவுமே அது மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டேன். ஸோ இன்னொன்று சொல்ல போனால் என்னோடய பொண்ணுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கம்பேர்ட் டு என்னை விட எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து முதுக்கியாக வந்து போட்டு விட்டுருங்க. இது
வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 hour வரைக்கும் வச்சுன்னு இருங்க. ஸோ தட் பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வந்து சில் பண்ணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஷைனிங்காகவும் இருக்கும் ஹேரு. நம்ம வந்து ஹேர் பேக் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பு யாரும் எடுக்க தேவையில்ல, நம்மளே வந்து போட்டுக்கலாம் யூஸ்வலாக. இன்னும் வேணா பேபி, இன்னும் கொஞ்ச நாள் பார்த்து போட்டுக்கலாம், இப்போ வேண்டாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் கேர் சீக்ரெட். கண்டிப்பாக வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், பை ஃபார் மகேஸ்வரி. ஸோ இது மாதிரி வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ யாரும் வந்து ஹெல்ப்கெல்லாம் தேட தேவையில்ல, நீங்களே வந்து போட்டுக்கலாம். ஸோ நிறைய பேர் இருந்தால் எனக்கு ஹெல்ப்புக்கு வந்து போடுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்கேஸ் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னா எங்கள் அம்மா வந்து போட சொல்வேன், இல்லைன்னா நானே தான் போட்டுக்குவேன். என்னோடய பொண்ணு வந்து ரொம்ப குட்டி பாப்பா, ஸோ அவங்கள வந்து போடுறதுக்கும் கேட்க முடியாது.